நம்ம தனுஷ் அவர்கள் நடித்து லாஸ்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் வாத்தி. இது வந்து ஒரு தெலுங்கு படம் தான், தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு பயணங்கோளில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தமிழை விட தெலுங்கில் தான் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு, அங்கே இந்த படம் பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். வேர்ல்டு வைடு இந்த படம் 75 கோடி வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை படத்தரப்பிலேயே அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். கூடிய விரைவில் 100 கோடி ரூபாய் கிளப்பில் இந்த படம் ஜாயின் ஆகும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை இந்த படம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரேட்ஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த படத்தை கூடிய சீக்கிரம் நெட்ஃப்ளிக்ஸில் நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியர் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஹா ஓடிடிலுமே இந்த படம் வரப்போகுது. அதாவது இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை ஆஹா ஓடிடியும் வச்சுருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸும் வச்சுருக்காங்க. ரெண்டு ஓடிடிலையும் ஒரே சமயம் நம்மளுக்காக ப்ரீமியர் ஆகும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாத்தி மூவி பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாத்தி படம் இப்போதைக்கு ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த படம் வாரிசு, அந்த படத்துடைய தெலுங்கு வெர்ஷனுக்கான ஒட்டுமொத்த வசூல் ரெக்கார்டை இந்த படம் இப்போதைக்கு பிரேக் பண்ணி தள்ளி போயிடுச்சேன். லைஃப் டைமில் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் தெலுங்கு ஸ்டேட்ஸில் அதிகமான வசூல் வந்த ஒரு படமாக இந்த வாத்தி படம் இருக்குது. ஏற்கனவே பொன்னின் செல்வன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வருடம் வெளிவந்த படங்களில் தெலுங்கு வெர்ஷனில் மிகப்பெரிய வரவேற்பு வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் அதிகமாக வந்திருக்கிற ஒரு படம் இந்த வாத்தி. 2வது இடத்துல இப்போதைக்கு வாரிசு வந்துருச்சு. முதல் இடத்துல இருந்தாப்புல அந்த ரெக்கார்டை, ஐ மீன் நம்ம தனுஷ் அவர்கள் விஜயை பின்னுக்கு தள்ளிட்டாரு அப்படின்றது தான் உண்மை. இப்போ தமிழுமே இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூல் வரும் அப்படின்றதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம்.